முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் தேசிய மற்றும் பன்னாட்டு விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற வீரர்கள் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகைக்கான காசோலைகளை வழங்குகிறார். நேரலையை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் தேசிய மற்றும் பன்னாட்டு விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற வீரர்களுக்கு ஊக்கத்தொகைக்கான காசோலைகளை வழங்கி வருகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரபாகர். பிரபாகர், மொத்தமாக எவ்வளவு வீரர்களுக்கு இந்த காசோலைகள் வழங்கப்படுகின்றன? விவரங்கள் என்ன? தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையின் கீழ் பன்னாட்டு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய நிகழ்வும், அதே போல பயிற்றுநர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கக்கூடிய நிகழ்வும் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தலைமையில் இன்றைய தினம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் தேசிய மற்றும் பன்னாட்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்களை வென்ற 160 வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு 2,75,00,000 ரூபாய்க்கான ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு அடையாளமாக 8 விளையாட்டு வீரர்களுக்கு இன்றைய தினம் முதலமைச்சர் தன்னுடைய கரங்களால் இந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகையை வழங்கினார். அதே போல 76 பயிற்றுவர்களுக்கான பணி நியமன ஆலைகளை வழங்கிட தமிழ்நாடு அரசு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி அதற்கு அடையாளமாக 8 விளையாட்டு பயிற்றுநர்களுக்கான ஆணையை முதலமைச்சர் இன்றைய தினம் வழங்கினார். இந்த நிகழ்வில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடைய அறையில் நடைபெற்ற நிகழ்வில் 8 விளையாட்டு வீரர்கள் மற்றும் 8 பயிற்றுநர்களுக்கு முதலமைச்சர் அவருடைய கரங்களால் ஊக்கத்தொகை மற்றும் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.